இன்று நாங்கள் பார்க்குறோம் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்காலுடைய தூபியை உடைச்சி போட்டாங்க. தார் உடைச்சின்னு சொன்னால் வைஸ் சான்சலர் உடைச்சாராம். யார் சொல்லி உடைச்சின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒசக்கியால் வந்த ப்ரெஷர், ஒசக்கியால் வந்த ப்ரெஷர் உடைச்சாரு. அவங்க எதிர்பார்க்கல தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றுபட்டு ஒரு இனத்துக்காக வேண்டி ஒரு தமிழ் பேசும் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த ஒற்றுமையை நாங்கள் காட்டினோம். 24 போகல அந்த தூபியை உடனடியாக திரும்ப கட்டி கொடுக்கணும்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால் வைஸ் சான்சலர் ரெட்டர் போகுது. அவரே ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வைக்கிறாரு, இப்போ கட்டி கொண்டு போகிறாங்க. அது அப்படி இருக்க ரைட், இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய உறவு, தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறத நினச்சி பார்க்குறதுக்கு இயலாத ஒரு நிலைமை. ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு நல்ல ஒரு நேரத்தில் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கோம். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தமிழ் மக்களோட பிரச்சனையும் இருக்கு, முஸ்லீம் மக்களோட பிரச்சனை, இது ரெண்டு பக்கமும் இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலும்னு சொன்னால், நான் சொன்னது ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இருந்து உங்களோட பிரச்சனையும் எங்களோட பிரச்சனையும் எல்லாம் பேசி, எங்கள்கிட்ட ஒரே கேட்பாங்க, நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வடக்கு கிழக்கு இணையத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது பேசணும். எல்லாரும் இருந்து பேசணும், அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, காணி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது. நிச்சயமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் இருந்து இந்த பேச்சுவார்த்தையை பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரணும். அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த தரண அருணன் சொல்லிக்கொள்கிற பேப்பரால் அடிக்கடி முஸ்லீம்களுக்கு விரோதமாக கேவலமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸும் போட்டு இந்த அடக்கம் செய்கிறதுக்கு விரோதமாக திலீப் ஜாவீரை கொண்டு போகிற கேம்பெயினை நினச்சி நாங்கள் கேவலமாக நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அருண பத்திரத்தில் தான் போடுறாங்க. 29 போகிறோம், மௌத்தா போன ஒரு கேஸை நாங்கள் பார்த்தோம், அதில் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகம் பூரா இருக்கிற வைரலஜிஸ்ட் மாதிரி சொல்கிறதுக்கு எகேன்ஸ்டாக திலீப் ஜாவீரை தான் இந்த நாட்டில் இருக்கிற ஆகப்பெரிய வைரலஜிஸ்ட், அதனால தான் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாரு. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் எனக்கு வைரலஜிஸ்ட் ஒன்றுக்கிட்டால, த பிசிஆர் ஃபார் டெஸ்ட் ஆஃப் COVID-19 டிடெக்ட்ஸ் ஒன்லி த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆர்என்ஏ மெட்டீரியல்ஸ் ஆஃப் த கோவிட் வைரஸ் உண்டு. இட் டஸ் நாட் குவான்டிஃபை ஓ ஐடென்டிஃபை த இன்ஃபெக்ஷியஸ்னஸ் ஓ இன்எஃபெக்டிவிட்டி ஆஃப் த டிடெக்டட் மெட்டீரியல். திஸ் மஸ்ட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டூட் அண்ட் கன்வே டு த பப்ளிக் இன் அ மேனர் ஹேஸ் நாட் டு மிஸ்லீட் தேம். Medical professionals have been fully aware of this scenario and have the required knowledge to interpret such reports when presenting to them. Hence, this headlines is deliberately done to mislead the public without giving the full and complete picture of the context of PCR testing to detect the infectiousness and infectivity of the coronavirus. So, in the my or nilamela than naangi irukkiram. Adhe nerathila Udayaraya Gammampila vandu paralamanathil solraaru, நாங்கள் இந்த குர்ஆனை ரெண்டு தரக்க நான் வாசித்தேன், அது எங்கேயுமே அடக்கம் செய்கிறத பற்றி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடே உனக்கு எங்கட மார்க்கத்திலேயும் வரேன் நொற்றாய், உனக்கு ஓண்ட மார்க்கம் உனக்கு மார்க்கம் இல்லை, அது ஒரு ஃபிலோசஃபி, புத்திசம் இஸ் அ ஃபிலோசஃபி, புத்திசத்தில் இருக்கிற ஃபிலோசஃபியை தெரியாத நீ இஸ்லாம் மார்க்கத்தையும் பார்க்க போகிறாய், உனக்கு புத்த என்ன செஞ்ச சென்னார்ன்றத உனக்கு தெரியாட்டி, புத்த எப்படி நடந்து கொண்டேன்ற முறையில் உனக்கு நடக்காட்டி, நீ என்ன பௌத்தன், நீ ஒரு பௌத்தனே இல்லை, நீ பௌத்தனை இருக்கிறதுக்கு மேலே ஆயிருக்கிற, நீ ஆட்களை ஏமாற்றி அந்த ஆஸ்திரேலியன் கப்பலை ஏமாற்றி சல்லி அடித்து உனக்கு வழக்கி அப்படி அநியாயம் பண்ணின உனக்கு உனக்கு எப்படி புத்தாவை பற்றி பேசலும். அப்போ புத்தாவை பசியை பேசல ஆள் வந்து குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்டுக்கு, முத மூத்தரம் கழுவினியா நீ குர்ஆனை பிடிக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி தௌஹீத்ஜமத்தால் கொண்டு வந்த குர்ஆனை வாசிக்கிறாய், அது நாங்கள் தான் சொல்கிறோமே, அது இன்னும் கோர்ட்டில் இருக்கு அந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ரோங். அப்போ அப்படியாக இந்த குர்ஆனோட எடுத்து இஸ்லாத்தை போட்டு கேவலப்படுத்தாய், ஒழுங்கான குர்ஆனை பாரு, பத்து இடத்துல கூட குர்ஆனில் இன்றைக்கு வந்திருக்குது அடக்கம் செய்கிறத பற்றியும் நாங்கள் கபர் அடிக்கி போகிறத பற்றியும் 10 கூட வந்திருக்கு. இதில் என்கிட்ட இருக்கு 12 இடம், 10 இடத்துக்கு கூட இருக்கு குர்ஆனில் அடக்கம் செய்கிறத பற்றி. ஆனால் நீ இன்றைக்கு தேவைக்கு இல்லாமல் பேசி கேவலப்படுத்திக்கணும் போகிறாய். அப்போ ஜமீத் உலமாவில் ஃபத்வா கொடுத்துருக்கி, அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால்,
Religious clarification with regard to cremation of the body of a Muslim COVID-19 victim. இது எப்போ கொடுத்தது? ஏப்ரல் மாதம் கொடுத்தது. 22 ஏப்ரல் கொடுத்து கொடுத்தது தான் இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். All praise are due to Allah. In principle, it is not permissible for one to cremate or burn the body of a deceased Muslim, even if it is for the purpose of containing a virus. If a Muslim passes away, it is the faral kifaya upon the Muslims to bathe the body, ensure the body, coffin the body, conduct prayers and bury. These are the four things. இந்த நாலு கடமையை பார்த்தா நான் தொடர்ந்து இந்த கோவிட் வந்தனாலே சொல்லி நிற்கிறேன். உடனடியாக மௌத்தா போனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை குளிப்பாட்டுங்க, கஃபன் செய்யுங்க, தொழுவீங்க, மற்றது அல்லாஹ்கிட்ட வச்சுருங்க. வந்து தூக்கம் போகிறது வருவானி உங்களோட அடுத்த வீட்டுக்காரனே கால் பண்ணி அப்போ அது அதில் தப்பிட்டோம்னு சொன்னால் பெரி த பாடி. அப்போ அந்த நாளை செய்கிறது தான் சொல்லியிருக்கேன். அப்போ அக்கார்டிங்லி பெரியல் ஆஃப் அ கார்ப்ஸஸ் இஸ் மேண்டேட்ரி ரிலிஜியஸ் அப்ளிகேஷன் அக்கார்டிங் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் விச் ஹஸ் பின் அக்செப்டட் as a unanimous consensus among the religious scholars including four madhabs. நாலு மதபுடைய தலைவர் மாறும் எடுத்த டிசிஷன் தான் அது. மார்க்கம் சொல்லுது, மதபும் சொல்லுது. இதுதான் நாலு விஷயங்கள் ஒரு மையத்துக்கு செய்யணும்னு சொல்லி. Of a person passing away whilst on a journey in the middle of the ocean and under such circumstances the body is lowered in the ocean preferably with a weight attached. ஒரு கடலில் போகிற நேரத்தில் மட்டும் ஒரு மையத்தாக அது விழுந்துட்டா அங்கே மட்டும் அந்த மையத்தை ஒரு பாரமான ஒரு வேட்டோண்டை போட்டு கடலுக்கு இருக்கேன்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. யாருக்கும் பத்த வைக்க சொல்லலை. அந்த பத்த வைக்க சொல்கிற விஷயத்தில் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் அது எப்படி சொல்லுது? From the earth did we create you, and into it shall we return you, and from it shall we bring you out once again. அங்கே இருந்தே தான் உங்களை எழுப்பப்படும். மண்ணால் படைக்கப்பட்டீங்க, மண்ணுக்கே போவீங்க, மண்ணால் அங்கே இருந்தே உங்களை நாங்கள் திரும்ப எழுப்பாட்டுவோம் என்று சொல்லுது. அப்போ அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்ல போகல. இந்த உதயர கம்மம்பியில் சொல்கிறான், அவர் குர்வானை வாசித்தாராம், அவருக்கு எங்கேயுமே அவர் காணலையாம் அடக்கம் செய்கிறத பற்றி. அதே நேரத்தில் சொல்கிறது அதே நேரத்தில் சொல்லப்படுது, ஒரு மனிதன் இருக்கிற நேரம் அவரோட காலக்காயை உடைக்கிறமாய்த்தான் மௌத்தா போன அவரோட உடம்பை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி விளக்கங்கள் குர்ஆனில் இருக்க போகல. உலமாக்கள் இவ்வளோ பேச போகல. நாலு படித்தவங்களை கூப்பிட்டு அரசாங்கம் கேட்காம இந்த உதயர கம்மம்பிலையை போட்டு குர்ஆனில் இல்லைன்னு பேசுன்னு சொல்லி இன்றைக்கு உலமாக்கள் ஆகி காரணம் காட்டிருக்காங்க, அதுக்கு வேண்டிய மட்டும் எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு, இதெல்லாம் எவிடன்ஸாக வந்திருக்குது, இதெல்லாம் எவிடன்ஸாக வந்திருக்குது. இவ்வளோ எவிடன்ஸ் இருக்க போகல. இவங்க இந்த மாதிரி பேசி மார்க்கத்தை கேவலப்படுத்துகிற வேலையிலையும் அரசாங்கம் ஃபுல் மூச்சியில் வேலை செஞ்சு கொடுக்கிறாங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு மூணு புள்ளையில் ஒரு 20 நாள் புள்ள, ஒரு 46 நாள் புள்ள, ஒரு 2 மாதம் புள்ளையை போட்டு ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அந்த புள்ளையில் போட்டு பதவி கிச்சத்தை நினச்சி நாங்கள் கவலைப்படுறோம். நன்றி.